ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். வீணான எண்ணங்களை வெற்றி கொள்வதற்கு இந்த நாளாந்த முரளிதான் எனக்கு மிகவும் உறுதுணையாக உள்ளது. எந்தளவுக்கு நாங்கள் நாளாந்த முரளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்தளவுக்கு இயல்பாக வீணான எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து எங்களை முற்றாக பாதுகாக்க முடியும். வீணான எதிர்மறையான எண்ணங்களின் தாக்கம் குறைகின்ற போது எனக்குள் சாதகமான சிந்தனைகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும். அதனால் எங்கள் சாதகமான எண்ணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க எனக்கு எண்ணங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும். எந்தளவுக்கு என்னுடைய எண்ணங்கள் குறைந்து கொண்டு போகின்றதோ அந்தளவுக்கு என்னால் பகுத்தறிகின்ற ஆற்றலையும் அதிகரிக்க முடியும். பகுத்தறிவு வந்து நான் எந்தளவுக்கு என்னுடைய புத்தியை தெளிவாக்குகின்றனோ அந்தளவுக்கு என்னால் துல்லியமாக பகுத்தறிய முடியும். பகுத்தறிவுக்கு இந்த எண்ணங்களின் ஓட்டம் குறைவது தான் மிக பிரதானமான காரணம் இந்த பகுத்தறிவின் ஆற்றலை அதிகரிப்பதற்கு. அவை பகுத்தறிவின் ஆற்றல் அதிகரிக்கின்ற போது இயல்பாக நான் விவேகமானவராக தொழிற்படுவேன். அதாவது ஏதாவது சம்பவங்கள் நிகழப்போகுதா இல்லையா, இவர் ஏமாற்றுறாரா இல்லையா, இவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா, அல்லது எந்த நேரத்தில் எது செய்யணுமென்ற விடயம் என்னால் இலகுவாக என் மனதிலே தோணும். அவை நான் ஏமாற்றப்பட மாட்டேன், எந்த சூழ்நிலையாலும் ஏமாற்றப்பட மாட்டேன், எந்த நபராலையும் ஏமாற்றப்பட மாட்டேன். இதுதான் என்னுடைய விவேகம். அதெல்லாம் இன்றைக்கும் பாபா சொல்லுகிறார், நாங்கள் இந்த நாளாந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது என்னுடைய புத்தியை விவேகமாகவும் தெய்வீகமாகவும் மாற்றலாம் என்று சொல்லுகிறார். ஆகவே புத்தி இவ்வாறு விவேகமாகின்ற நேரம் நான் தெய்வீக பயணத்தில் ஆழமாக சென்று கொண்டிருப்பேன். ஆனால் என்னுடைய பழைய சம்ஸ்காரம் பழைய இயல்புகள் வந்து அவ்வளவு சுலபமாக மாறிவிடாது. அதனால்தான் ஒரு அழுக்கான குடத்தில் அழுக்கு தண்ணி நிறைய இருந்தால் அந்த தண்ணியை அகற்றுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது சுத்தமான தண்ணியை ஊற்ற வேண்டும். ஆனால் அந்த சுத்தமான தண்ணியையும் விட்டு ஊற்றினால் அந்த அழுக்கான தண்ணி சுத்தமாகாது. ஆனால் சுத்தமான தண்ணியையும் நான் தொடர்ச்சியாக ஊற்றுகின்ற போதுதான் அந்த அழுக்கு சுத்தமாகும். அதே மாதிரித்தான் என்னுடைய ஆத்மாவில் உள்ள பழைய குறைகள் பலவீனங்கள் தான் என்னுடைய அழுக்கு. அதாவது இந்த கோபம், எரிச்சல், பொறாமை, பாதிக்கப்பட்ட உணர்வு, ஏமாற்றப்பட்ட உணர்வுகள், இது என்னுடைய சம்ஸ்காரத்தில் ஆழமாக பதிந்த அழுக்குகள். இது நான் விரும்புகிற மாதிரி அவ்வளவு விரைவாக அது என்னை விட்டு போய்விடாது, என்னை விட்டு அகன்று விடாது. ஆகவே நான் பொறுமையுடன் முயற்சிக்க வேண்டும். ஆகவே இந்த சுத்தமான தண்ணி மாதிரி இந்த அழுக்கை அகற்றுவதற்கு நான் இந்த நாளாந்த கல்வியை, நாளாந்த முரளியை தொடர்ந்து திருப்பி திருப்பி கேட்கின்ற போதும் இடைவிடாமல் அது என்னுடைய ஆள் மனதில் உள்ள குப்பைகளை அகற்றுவதற்கு வாய்ப்பாக அமையும். அதாவது என்னுடைய ஆள் சம்ஸ்காரத்துக்கு சென்று அந்த விடயத்தை அது அகற்றிக்கொள்ளும். ஆகவே இந்த தேவையில்லாத விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் என்னை விட்டு அகல்கின்ற போது இயல்பாக நான் தெய்வீகத்தை படிப்படியாக கிரகிக்க தொடங்குவேன். அந்த தெய்வீகத்தை நான் கிரகிக்கின்ற போது என்னுடைய புத்தியும் வந்து தெய்வீகமானதாக மாற்றியமைக்கப்படும். ஆகவே எனக்கு தெரிய வேண்டும், என்னுடைய புத்தியை விவேகமாகவும் தெய்வீகமாகவும் மாற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த முரளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை முரளியை மனப்பூர்வமாக கேட்டு அதை அடிப்படையாக வைத்து எண்ணங்கள் உருவாகுவதை நான் அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு அனுமதிக்கின்ற போது என்னுடைய பகுத்தறிகிற ஆற்றல் அதிகரித்து என்னுடைய விவேகத்தை என்னால் அதிகரிக்க முடியும். அதே நேரம் நான் இதை தொடர்ச்சியாக தவறாமல் கேட்கின்ற நேரம் என்னுடைய பழைய சுபாவம், பழைய இயல்புகள், பழைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் மாறி அது தெய்வீகமாக மாறும். ஆகவே பாபா எங்களுக்கு இன்றைக்கு முரளியில் சொன்ன மாதிரி என்னுடைய புத்தியை தெய்வீகமாகவும்
விவேகமாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் நாளாந்தம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் முரளி கேட்கின்றேன், ஆனால் என்னுடைய விவேகத்தின் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய மாதிரி முரளி கேட்கின்றேனா, அந்தளவுக்கு பொறுமையுடன் நிதானமாக கேட்கின்றேனா என்பதையும் பரிசோதிக்க வேண்டும். ஆனால் அது தொடர்ச்சியாக கேட்க வேண்டும் என்பதற்கு தாற்பரியத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், என்னுடைய பலவீனங்கள் ஒரு புறப்பு சம்பந்தப்பட்டதல்ல, பல புறப்பு சம்பந்தப்பட்டது. ஆகவே அது அவ்வளவு சுலபமாக மாறாது. ஆகவே இந்த முரளியை தவறாமல் கேட்டு என்னுடைய சம்ஸ்காரத்தை மாற்றுவதன் மூலம் நான் தெய்வீகமாக மாறலாம். ஆகவே இந்த முரளியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாங்கள் இந்த முரளியை கேட்டு கிரகிக்க வேண்டும். ஓம் சாந்தி.